செய்முறை தேர்வில் 10-10 பேராக உள்ளே சென்றார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆப்ரான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் முன்னே ஒரு சிறிய அடுப்பு, வெட்டுவதற்கு தேவையான கத்திகள் மற்றும் பலகை வைக்கப்பட்டு இருந்தது. வந்தவர்களில் வெளிமாநிலத்தவர்களும் கணிசமான அளவு இருந்ததால் அவர்களுக்கும் புரியும்படி அங்கு இருந்த சமையல்களை நிபுணர் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். வணக்கம் நண்பர்களே, எனது பெயர் பழனிசாமி. இந்த செய்முறை தேர்வு நடத்தும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. மற்ற கல்லூரிகளைப் போல அல்லாமல் இது முழுக்க முழுக்க சமையலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் கல்லூரி. இதை தவிர மற்றவையும் கற்றுத்தரப்படும். இங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாரும் ஓரளவு சமையல் தெரியும்னு நம்புகிறோம். கல்லூரியில் சேர்ந்து கற்றுக்கலாம்னு நினைத்தால் மன்னித்து விடுங்கள். ஓரளவு சமையல் தெரிந்தால் மட்டுமே இந்த படிப்பு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். எங்களது செய்முறை தேர்வு உங்களுக்கு இந்த படிப்பை படிக்கும் ஆர்வமும் அதற்கு உண்டான பொறியும் இருக்கிறதா என்று கண்டறியும் முயற்சியை தவிர நீங்கள் சமையல் வல்லுநரா என்று பரீட்சித்து பார்ப்பது இல்லை. கண்ணாடி கல்லையும் வைரத்தையும் பிரிப்பது போல பிரிக்கப்படும் வைரங்கள் எங்கள் கல்லூரியில் பட்டை தீட்டப்படும். ஒரு ரகசியம், நாங்கள் சொல்லும் செய்யுறைகளை சரியாக பின்பற்றுங்கள், வெற்றி கிட்டிவிடும். உங்களுக்கு 15 நிமிடம் தரப்படும். வீடியோவில் காட்டப்படும் போச்சு எக் செய்முறை பார்த்து அதன்படி 3 பேருக்கு தயார் செய்ய வேண்டும். உங்களுக்கு தேவையானதை இங்கே இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். பலகாரத்தின் பேரே வித்தியாசமாயிருக்கு. தனது பயத்தை தனக்குள்ளே அடக்கி கொண்ட சுஜி வீடியோவை கவனிக்க ஆரம்பித்தாள். தண்ணீரை கொதிக்க வைத்து பின்னர் அதில் சிறிது உப்பு போட்டுவிட்டு முட்டையை உடைத்து ஊற்றினர் ஒருவர். அவ்வப்போது கலக்கினார். சில நிமிடத்தில் அது சிறிய இட்லி போல் வெந்து மேலே வந்தது. பார்க்க சுலபமானதாக இருந்தாலும் செய்வது சுலபமில்லை என்று தெரிந்தது. முதலில் தண்ணீரை கொதிக்க வைத்தால் சுஜி அதில் உப்பு போட்டுவிட்டு பின்னர் முட்டையை உடைத்து ஊற்ற அது அப்படியே கரைந்து பூ இதழைப் போல பிரிந்தது. சே, என்னமோ தப்பு பண்ணுறோமே, என்னவா இருக்கும், ஏதோ ஊத்துனாங்களே, என்ன அது என்று சற்று யோசித்தாள். சட்டென நினைவுக்கு வர மறுத்தது. பின் போய் பொருட்கள் இருக்கும் இடத்தை பார்த்தாள். ஒரு குடுவையில் இருந்த திரவம் சற்று குறைந்திருக்க பக்கத்தில் சென்று பார்த்தால் அது வினிகள். அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வந்தாள். வேகமாக போய் சுடுதனியை பிடித்தவள் அதனை சுட வைக்க சட்டென தண்ணீர் கொதிநிலைக்கு வந்துவிட்டது. பின் உப்பையும் வினிகரையும் கலந்தாள். உடைத்து ஊற்றிய முட்டை இன்னும் திருப்தியாக இருக்கவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவள் வினிகர் எடுத்து வந்த கப்பில் முட்டையை உடைத்து ஊற்றி பின் மெதுவாக நீரில் போட்டாள். அதன் அடியில் ஒரு கரண்டியை வைத்திருந்ததால் ஓரளவு ரவுண்டாகவே வந்தது. ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை எடுத்து பவுச்சரி எக்கை அதில் போட்டு பின் ரொட்டியின் மேல் வைத்து அலங்கரிக்க ஆரம்பித்தாள். தனது சித்தி வீட்டிற்கு விருந்துகளுக்கு செல்லும் போது நூடுல்ஸ் செய்பவர்களை கவனித்திருக்கிறார். அவர்கள் அதனை முதலில் சுடுநீரில் போட்டுவிட்டு நன்றாக வெந்தவுடன் குளிர்ந்த நீரில் போடுவார்கள். ஏன் இப்படி என்று கேட்டதற்கு, அப்பத்தான் குழையாது பாப்பா, இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் என்று சொன்னது அவளது நினைவில் இருந்தது. அந்த அறையில் நடந்தபடி அனைவர் செய்யும் வேலையையும் பார்த்து கொண்டிருந்த பழனியின் கண்களில் ஒரு மெச்சுதல் தெரிந்தது. அடுத்த தேர்வு டெசர்ட் செய்வது. கொடுக்கப்பட்டது 5 நிமிடங்கள். அதற்குள் 3 பேருக்கு டெசர்ட் செய்து முடிக்க வேண்டும். ஐஸ்கிரீம், ஜெல்லி, கேக், பிஸ்கட், பால், சீஸ், பழங்கள் என்று எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். சற்று யோசித்த சுஜி தேர்ந்து எடுத்தது ஸ்ட்ராபெரி வெனிலா ஐஸ்கிரீம் பிஸ்கட். ஸ்ட்ராபெரியை நறுக்கியவள் மிக்சியில் அதனை சர்க்கரையுடன் கலந்து நன்றாக அரைத்தாள். பல கூளை சற்று சாப்பிட்டு பார்த்த சுஜி கொய்யாப்பழ விதை போல் பல்லில் அதன் விதை மாட்டுவதை உணர்ந்தாள். சாப்பிடும் யாருக்கும் அது தொந்தரவாக இருக்கும். வேறு செய்ய நேரமில்லை. அருகே இருந்த வடிகட்டியை பார்த்ததும் சட்டென்று அதை எடுத்து ஜூஸை வடிகட்டினாள். பின்னர் ஒரு சிறிய கரண்டி ஐஸ்கிரீம், அதன் மேல் 1/4 கப் ஜூஸ், அதன் மேல் மறுபடியும் ஐஸ்கிரீம், அதன் மேல் அரைக்குறையாக பொறிக்கப்பட்ட பிஸ்கட், அதற்கு மேல் சிறிதாக நறுக்கப்பட்ட ஸ்ட்ராபெரி என்று பார்க்கவே வண்ணமயமாக கவர்ந்து இழுக்கும்படி இருந்தது. அவள் செய்த டெசர்ட் 3 டம்ளர்களிலும் ஒரே மாதிரியாக இருந்தது. எந்த டம்ளரிலும் எந்த ஒரு பொருளும் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. வெற்றிகரமாக செய்முறை தேர்விலும் தேறிவிட்டாள் சுஜி. மறுநாள் நேர்முக தேர்வு. செய்முறை தேர்வு முடிவு தெரிந்து வீட்டுக்கு கிளம்பும்போது நன்றாக இருட்டிவிட்டது. எப்படி வீட்டுக்கு செல்வது என்று யோசித்தபடி நின்று கொண்டிருந்தவள் சொடுக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்தாள். ஹே மினி, நீ எப்போ வந்த? காலையில 8 மணிக்கு. அடப்பாவி, அப்ப நீ இன்னும் வீட்டுக்கே போகலையா? உனக்கு ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியாமல் எப்படிடி வீட்டுக்கு போகிறது? நீ நிச்சயம் செலக்ட் ஆகிருப்பேன்னு தெரியும், இருட்டிடுச்சுன்னா எப்படி வீட்டுக்கு போவ? அதுக்காக நான் என்ன சின்ன பிள்ளையா? அது சரி, இவ்வளோ நேரம் வெளியிலேயே நின்றுட்டு இருந்த எது தாப்பில் பாரு, ஒரு லைப்ரரி இருக்குல்ல, அதில் உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மினி. மலைக்கு கூட லைப்ரரி பக்கம் போக மாட்டேன். ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டேன். இந்தா சூடாக இந்த கடலையாக சாப்பிடு. எங்கே வாங்கினேன்? கண்ணுக்கு எட்டின தொலைவில் ஒரு கடையும் திறக்கல. ஒரு சுமாரான ஃபிகர் வந்து என் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிச்சு. அது டிஃபன், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. நான் கடலை மட்டும் 2 பொட்டலமாக வாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு இழுச்சவாயம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டானா? நானா போய் கேட்டேனா? இல்லையே, வாங்கிட்டு வந்து கையில் தினிச்சா நான் என்ன செய்ய முடியும்? அந்த பையனுக்கு இன்னைக்கு கணக்கில் செலவுன்னு இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா.
சுஜி வீட்டு தெருமுனையில் இறக்கிவிட்ட மினி, சுஜி நான் இன்னைக்கு நைட்டு ஒரு விசேஷத்துக்கு திருநெல்வேலி போகிறேன். அங்கிருந்து அப்படியே நெல்லை எக்ஸ்பிரஸ் மெட்ராஸ் போகிறேன். நாளைக்கு நீ தனியாக வந்துடுவியா? கண்டிப்பாக, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா. இவ்வளவு தனக்காக பார்த்து பார்த்து செய்யும் மினியை வீட்டுக்கு கூட அழைக்க முடியாத தனது நிலைமை எண்ணி வருத்தத்தோடு வீட்டுக்குள் சென்றாள் சுஜி. தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து கவிஞர் வைரமுத்துவின் தோழிமார் கதையை உரியுரிய பாடிக்கொண்டிருந்தனர் சின்மையும் மகதியும். அத்தோரம் பூத்த மரம், ஆணையடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணன்வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா. சிரிக்குமாக பாவாட சீக்கிரமாக அவரதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறு கயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா. மருதாணி வச்சவர்கள் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் இருக்க, சுருக்காணி ஓடி வந்து சுரிஞ்ச கதை நினைவிருக்கா. கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா. வெள்ளாறு சலசலக்க, வெயில் போல நிலவடிக்க, வெள்ளி துருவல் போல வெள்ளை மலர் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில் கால் கொலுசு நீ தொலைக்க, சூடு வெப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, எங்காலு கொலுசுனுக்கு எடுத்துணைக்கு மாட்டிவிட என் வீட்டில் நொக்கு பெத்தேன் ஏண்டி நினைவிருக்கா. பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்துவிட ஈரப்பசை கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீதி செத்த நினைவிருக்கா. ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு தின்னும், பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியாவால் சம்மதிச்சோன்னு நினைவிருக்கா. ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா குழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோ, 20 வயசோட இருவேறு திசையானோ, தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூறு தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, ஒம்புள்ள ஒம்புருஷன் ஒம்பொழப்பு உன்னோட, எம்புள்ள எம்புருஷன் எம்பொழப்பு என்னோட, நாளும் கடந்துடுச்சு நரக்கூட விழுந்துடுச்சு, வயிற்றில் வாழ்ந்த குடி வயசுக்கு வந்துடுச்சு, ஆத்தோரம் பூத்த மடம், ஆனை கட்டும் புங்க மரம், போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிடுச்சு. சுஜி ஆடி கழிவின் போது விளக்கு துணுக்கு கமலத்துடன் சென்று ஒரு வருடத்திற்கு தனக்கு தேவையான பாவாடை துணிகளையும் சுங்குடி மற்றும் பிற சுடிதார் துணிகளையும் எடுத்துக்கொள்வாள். புது மண்டபம் சென்று வழக்கமாக தைக்கும் தையல்காரரிடம் தைக்க கொடுத்து விடுவார்கள். சுந்தரம் பாசமிகு தகப்பனாக இருந்தாலும் உடை விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர். தனது பிள்ளைகள் ஒழுக்கம் பற்றி யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது என்று நினைப்பார். சுஜி பாவாடை தாவணி அல்லது சுடிதார் மட்டுமே அணிந்து பழக்கம். ராணி வாணி கூட அந்த கண்டிப்பிற்கு தப்பவில்லை. நேர்முக தேர்வுக்கு அணிந்து செல்கின்ற அளவுக்கு பிரமாதமான உடை அவளிடம் இல்லை. இறுதி தேர்வு என்பதால் முக்கியமானவர்கள் வருவார்கள். நன்றாகவும் அதே சமயம் கண்ணுக்கு உறுத்தாமலும் உடை இருக்க வேண்டும் என்று சுஜிக்கு தெரியும். அப்பாவிடம் கேட்கலாம் தான், ஆனால் ஒரு முடிவு தெரியாமல் அவரிடம் கேட்க பிடிக்கவில்லை. அதனால் இருப்பதிலே சற்று நல்ல உடையாக பார்த்து உடுத்தி கொண்டாள். தேர்வு நடக்கும் இடத்திற்கு வந்தபோதுதான் இன்னும் கொஞ்சம் நன்றாக உடை உடுத்தி வந்திருக்கலாமோ என்று தோன்றியது சுஜிக்கு. யாரோ அவளை அழைத்த குரல் கேட்டு திரும்பியவரிடம், நீ சொல்லலைனா எனக்கு தெரியாதா, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லியபடியே தன் கையில் இருந்த ஹாஜுமுசா துணிப்பையை கொடுத்தார் மூர்த்தி. அதனுள்ளே புத்தம் புதிய சுடிதார், உடல் முழுவதும் லாவெண்டர் நிறத்திலும் கைகளிலும் கழுத்தையும் சுற்றிய சிறிய சிறிய வெள்ளைப்பூக்கள் எம்ப்ராய்டரி போட்டு இருந்தது. அதற்கு பொருத்தமான வளையலும் காதனையும் மாலையும் கூட எப்படியும் 1000 ரூபாய்க்கு குறையாது. ஏன் இவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்க மாமா என்று கடிந்து கொண்டாள் சுஜி. அதை அப்புறம் பார்க்கலாம், போய் பாத்ரூம்ல மாத்திட்டு வா என்றாள். எப்படி இவர்களுக்கு தெரியும்? சுஜிக்கு புரிந்துவிட்டது, மினிதானே இந்த வேலை செஞ்சது. மூர்த்தி அசட்டு சிரிப்புடன், கண்டுபிடிச்சிட்டியே, அறிவு கொழுந்தே, போய் இந்த அறிவை இன்டர்வியூல காமி. உடை மாற்றிக்கொண்டு தேவதை போல் வந்த அவளை இமைக்காது தொடர்ந்தன இரு விழிகள். அதை அறியாமல் தனது முதல் நேர்முக தேர்வு பயத்தில் இருந்தாள் சுஜி. நேர்முக தேர்வு மிகவும் சுலபமாக இருந்தது. ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தாய் போன்ற பொதுவான கேள்விகள்தான். இதன் மூலம் உண்மையிலேயே இந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதா, இல்லை பொழுதுபோக்காக இந்த படிப்பை எடுக்க விரும்புகிறார்களா என்று அறிய முயற்சி செய்தனர். ஏற்கனவே செய்முறை தேர்வில் சுஜாதா சமைக்கும் முறையை பார்த்த பழனிக்கு அவள் மேல் நல்ல அபிப்பிராயம். சுந்தரம் மிஸ் வைத்திருந்தது சுஜிக்கு மேலும் சாதகமாயிற்று. அதிக சிரமப்படாமல் தேர்வாகிவிட்டாள் சுஜி. நீ செலக்ட் ஆயிட்டுமா, போய் ஃபீஸ் கட்டிடு என்றார் அலுவலகத்தில் இருந்தவர். வானத்தில் ஜிவ் என்று பறப்பது போல் இருந்தது சுஜிக்கு. தமிழ்நாட்டின் சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான அதித்தியில் தனக்கு இடம் கிடைத்ததை நினைத்தாலும் நம்ப முடியவில்லை அவளால். ஃபீஸ் எவ்வளவு சார்? 1 செமஸ்டருக்கு 50,000 ரூபா. இதை தவிர விடுதியில் தங்கும் செலவு, சாப்பாடு, துணிமணி நினைத்தாலே தலை சுற்றியது சுஜிக்கு. வானத்தில் பறந்த சுஜியின் மனது தொப்பென்று தரையில் விழுந்தது. தான் படித்தது நினைவுக்கு வந்தது அவளுக்கு.
துன்பங்கிற நெருப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே அலையுது காலம். தட்டுப்படுற ஆளுக தலையில் எல்லாம் வச்சு வச்சு பார்க்குது. நீ சருகாயிருந்தா கருகி காணாமல் போயிருவ, தங்கமாயிருந்தா மெருகாக்கி போயிருவ. நீ சருகா தங்கமான்னு சோதிக்கிறேன். தீயை வச்சுட்டு கண்ணை சிமிட்டி சிமிட்டி சிரிக்குது காலம்.